ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அருமையான ஒரு சாம்பார் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. பாவக்காய் சாம்பார். பாவக்காயில் சாம்பார் வச்சா கசக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கூட கசக்காது. நல்லா சூடான சாத்து கூட கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் கார்டனில் பாவக்காய் நிறைய காய்ச்சிருந்தது. இது நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காயில் அந்த எட்ஜை கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக எல்லா பாவக்காயும் கட் பண்ண பின்னாடி சென்டரில் இருக்கிற விதையை எடுத்துக்கலாம். விதையை எடுக்கலைன்னா நம்ம சாம்பார் சாப்பிடும்போது நமக்கு வாயில் கிடைக்கும். ஃபுல்லாக இது மாதிரி விதையை எடுத்து வச்ச பின்னாடி இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் பாவக்காய் ஊற வைக்கலாம். இது மாதிரி செய்யும்போது பாவக்காயில் நம்ம கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும், சாம்பார் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். பருப்பு கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 7 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட நான் தக்காளி 2 சேர்த்திக்கிறேன். தக்காளியில் அந்த சென்டரில் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை எடுத்துகிட்டு சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துனா பருப்பு நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாவக்காய் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டுக்குங்க, சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வடித்து வச்ச பாவக்காயை சேர்த்திட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது மாதிரி கலர் மாறி வரணும். குக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஆனால் அந்த தக்காளியில் தோல் மட்டும் பாருங்கள், தனியாக மிதக்குது. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வர தக்காளி எல்லாமே தோல் திக்காக இருக்குது. நம்ம பருப்பு கடைஞ்சால் கூட மசிஞ்சு வராது. அதனால் அந்த தோல் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி வச்சு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதில் லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு கேரட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். பாவக்காய் கூட கேரட் சேர்த்தி பண்ணும்போது நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிறதுக்கு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரலும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால மிளகாய் பொடி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி கருகக்கூடாது, அதனால் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேரட்டை வேக விடணும். அதனால் 1 மூடி போட்டு 2 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கேரட்டை வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச பாவக்காயை சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதையும் மூடி வச்சு பாவக்காய் 50% வெந்திருக்கும், இன்னொரு 50% வேகணும். அதனால் மூடி வச்சுட்டு 1-2 நிமிஷம் விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. பாவக்காய் வெந்துடுச்சு, நமக்கு கேரட்டு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், புளி பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். அதனால் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். 1-5 மினிட்ஸாக கொதிக்குது. புளி சேர்த்துன அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா கொதிச்சு வரும். அடுத்ததாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்குது, அதனால் சாம்பாருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்ட பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்கணும், ஒரு சிலருக்கு சாம்பார் வந்துட்டு தண்ணியாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு புளியும் பச்சை வாசனை போயிடுச்சு, பாவக்காய் கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதனால் பருப்பு மட்டும் ஒரு கொதி வந்தால் போதும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடணும். இப்போவே லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாவக்காய் சாம்பார் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நம்ம எப்படி மற்ற முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ற மாதிரியே பாவக்காய் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாத்து கூட சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அடுத்ததாக நல்லா குழம்பு ஆறின பின்னாடி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சுட சுட சாதம் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு பாவக்காய் சாம்பார் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பில் இருக்கிற பாவக்காய் கூட கொஞ்சம் கூட கசக்காது. சாம்பார்னால் குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமானது கூட. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் தாளிப்பு வடகம், அரை டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்திக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம பாவக்காய் தொக்கு பாவக்காய் புளி குழம்பு ஃப்ரையில் பண்ணுற கசப்பு கூட இதில் வந்து இருக்காது. கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பாவக்காய் செஞ்சு கொடுக்கணும். நான் பாவக்காயில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். பாவக்காய் தொக்கு பாவக்காய் புளி குழம்பு அதெல்லாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.